கதிரவன் நேயர்களுக்கு வணக்கம். தன்னம்பிக்கை தளத்தில் இன்றைக்கி அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இப்போ ஒரு சிலருக்கெல்லாம் வந்து எந்த விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை குறைஞ்சிரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க சம்பாத்தியத்தில் நான் என்ன, அதாவது பிஸ்னஸ் பண்ணுவாங்க, பிஸ்னஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வர வேண்டிய பேமெண்ட்ஸ் எல்லாம் வராது. பார்த்திங்கன்னா ரொம்ப நொந்து போய், என்ன நான் எவ்வளோ சாமி கும்பிட்டேன், எவ்வளோ நான் ஜோசியம் பார்த்தேன், எவ்வளோ பரிகாரம்லாம் பண்ணிட்டேன், எனக்கு வந்து பணமே வரமாட்டேங்கிறது, கடன்லேயே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து, நிறைய சாமி கும்பிட்டேன், எனக்கு வந்து அந்த நம்பிக்கையே இப்போ போயிடுச்சு, பொண்ணுக்கு வந்து கல்யாணமே ஆகலை அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணம் பண்ணியாச்சு, குழந்தை பிறக்கலை. அப்போது நம்மளுடைய எதிர்பார்ப்புகளில் வரக்கூடிய ஏமாற்றங்களில் நமக்கு வந்து நம்பிக்கை என்பது குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த எதிர்பார்ப்புகளில் நமக்கு வரக்கூடிய ஏமாற்றங்கள் என்னென்ன விஷயம், இந்த மாதிரி வாழ்க்கையில் பண விவகாரங்கள், நமக்கு வந்து சேர வேண்டிய விஷயங்கள், காதல், அதே போல் திருமணம், குழந்தை பாக்கியம், இது எல்லாமே வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த எதிர்பார்ப்புகள் எல்லாம் தவறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. எதிர்பார்ப்பு என்பது எல்லாருக்குமே மனிதனினுடைய வாழ்க்கையில் இருக்கும். ஆனால் அந்த எதிர்பார்ப்புகளில் கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னால், இப்போ காதல் தோல்வி ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுறோம், அதில் டிவோர்ஸ் ஆகுது, அதுலேயும் நமக்கு வந்து அடுத்த திருமணம் செய்கிறோம், டிவோர்ஸ் ஆகுதுன்னா, அப்போ எங்கேயோ ஒரு இடத்தில் நமக்கு அதை எதை சரி செய்ய வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஏமாற்றங்கள்லாம் ஒரு வயசு வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் நமக்கு நம்பிக்கை வந்து போய்விடும். அதனால் நம்ம வந்து ஒரு இந்த மாதிரியான காலகட்டங்களில் நல்ல நண்பர்கள் நமக்கு ரொம்ப தேவை. நம்மளை நல்ல ஊக்குவிக்கக்கூடிய நண்பர்கள், அது மாதிரி நமக்கு நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள், நிறைய பாசிட்டிவாக பேசக்கூடியவங்களோட நம்ம இருங்க. அவ்வளோதான் போச்சு, இதுக்கு மேலே உனக்கு என்ன லைஃபே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களோட தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன்னா நம்பிக்கை கொடுப்பவர்கள் என்பது ரொம்ப குறைவு. நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுறவங்க, நம்ம நம்பிக்கையை துறக்கிறவங்க அப்படிங்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்ம கூடவே. அதனால் வாழ்க்கையில் எதிர்பார்ப்புகள் இருந்து ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு நிச்சயமாக நம்பிக்கை என்பது குறையும். அந்த நம்பிக்கையை யார் மூலமாக நம்ம வந்து சரிப்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னா, நல்ல நண்பர்கள் மூலமாக, நல்ல ஆலோசகர்கள் மூலமாக, நமக்கு இந்த சமயத்தில் என்ன தேவை அப்படிங்கிறது ஒரு நல்ல இறை அனுகிரகம் என்பது நிச்சயமாக வேண்டும். அதனால் ஒரு நல்ல ஆன்மீகத்தை நமக்கு நல்ல சொல்லக்கூடிய ஒரு ஆன்மீக தலைவர்கள் வந்து நமக்கு நிச்சயமாக வேண்டும். அவங்கெல்லாம் தான் நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனால் வாழ்க்கையில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் பொழுது நமக்கு ஒரு ஏமாற்றம் வருது அப்படின்னு சொன்னால், ஒரு தடவை ஏமாந்தவங்க அதில் கொஞ்சம் உஷாராயிட்டு, இந்த மாதிரி நம்ம யார்கிட்ட போனால் நமக்கு ஒரு நல்ல நம்பிக்கை தரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத தெரிந்து ஆலோசித்து, அந்த மாதிரியான நண்பர்கள், அந்த மாதிரியான ஆன்மீக தலைவர்கள், இல்லை நமக்கு ஒரு நல்வழி காட்டக்கூடிய ஒரு கைடன்ஸு, நம்மளை வழிநடத்தக்கூடியவர்களோடு நம்ம சேர்ந்து இருந்தால் நம்மளுடைய நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக திரும்ப வந்துடும். வாழ்க்கையிலையும் நம்ம வெற்றியை வந்து நிச்சயமாக பார்க்கலாம். அதனால் மனிதனுக்கு வந்து எதிர்பார்ப்புகள் இருந்து அதில் ஏமாற்றம் வந்தால் நம்பிக்கை என்பது கண்டிப்பாக தொலைந்து போகவே கூடாது. நம்பிக்கையை திரும்ப பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசித்து செய்தால் மனிதனினுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைக்கி தன்னம்பிக்கை தளத்தில் ஒரு அழகான ஒரு விஷயத்தை பற்றி பகிர்ந்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.